வேளாண் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் பயன்படக்கூடிய எளிய முறையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அறுவடை இயந்திரத்தை பற்றி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மெஷின் பேர் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ரேடர்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்து குறுகிய அளவில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஸோ ஆள் கூலி விட்டு வந்து அறுவடை செய்ய முடியாது, ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அறுவடை மெஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெல், மக்காசோளம், அதே மாதிரி தீவனப்புல், சோளத்தட்டு, இந்த மாதிரி எல்லா பயிர்களையும் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யக்கூடிய பவர் வந்து இந்த மெஷினில் இருக்குது. இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வந்து ஒரு பெரிய டிராக்டர் மூலிமா நம்ம வந்து சோளத்தட்டோ இல்லை வந்து நெல்லை வந்து அறுவடை பண்ணுறோம்னா ஓரமான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஒரு ஆள் விட்டுட்டு ஸோ அதை வந்து அறுத்து உள்ளே போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தட்டுகள் வந்து ஒரே சீராக வந்து விழாது ஓர பகுதிகளில். இந்த மாதிரி நம்ம ஒரு குட்டி மிஷினை யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் வந்து ஒரே மாதிரி அறுவடை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை நம்ம ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இதை ஆப்ரேட் பண்ணுறக்கு ஒரு ஆள் இருந்தாவே போதும், ஈஸியாக வந்து எல்லா பகுதியிலும் வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாம். ஸோ ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரத்தில் வந்து அறுவடை பண்ணிடலாம். இதுக்கு ஆகக்கூடிய எரிபொருள் செலவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பியூர் பெட்ரோல் இன்ஜின் தான், ஹோண்டா இன்ஜின் வந்து இந்த மிஷினில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ திருப்புறதுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலையும் வந்து ஈஸியாக வந்து திருப்பிக்கலாம். ஸோ பெரிய அளவில் வந்து விவசாயம் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவர் டிராக்டரை வச்சு அறுவடை பண்ணுவாங்க. ஒரு சிறிய அளவில் விவசாயம் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினி ரீப்பர் அல்லது பவர் ரீப்பரை வச்சு நம்ம அறுவடை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்காகக்கூடிய செலவை நம்ம குறைச்சலாம். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து ஆள் வந்து ரொம்ப பற்றாக்குறையாகும், அதற்கான செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பவர் ரீடர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆள்கூலி செலவுகளை பார்த்தீங்கன்னா கணிசமான அளவில் வந்து குறைக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மெஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டை வந்து பயிர்களுக்கு தகுந்த மாதிரிக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நெல், மக்காசோளம் அந்த மாதிரி எந்த பயிர்கள் நம்ம வந்து அறுவடை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு 4 இன்ச்சிலிருந்து 25 இன்ச் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு திரும்ப தனியாக வந்து தனித்தனியாக வந்து கிளச் கொடுத்துக்கிறனால நம்ம வந்து ஈஸியாக வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து ஈஸியாக வந்து நம்ம தோட்டத்தில் வந்து திருப்பிக்கலாம். அதாவது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு திருப்பணுங்கிறது தேவையில்லை. ஸோ எரிபொருள் செலவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் இருக்கக்கூடிய டேங்க் வந்து இந்த மெஷினில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரிக்கு டெலஸ்கோபிக் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கிறனால நம்ம யார் வந்து ஓட்டுறாங்களோ, அதாவது என்ன ஹைட் உள்ள பர்சன் வந்து ஓட்டுறாங்களோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு இந்த மெஷினை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷினை நாம் நெல், மக்காசோல் இந்த மாதிரி பயிர் வகைகளுக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகளுடைய தீவனத்தை வந்து வெட்டுவதற்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன வரப்புகள் வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா பெரிய மெஷின் வந்து போக முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த மெஷினை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் வந்து அதாவது தண்ணி வந்து ரொம்ப தேங்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நெல் அறுவடை மெஷின்களாக உள்ளே போய் வந்து அறுவடை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இந்த மெஷினை நம்ம யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து அறுவடை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை நினைந்திருங்கள். தேங்க்யூ.